வணக்கம் இது உங்கள் தமிழ்நாடு செய்திகள் இன்றைய வானிலை தகவல் தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களில் ஒரு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கூடாதான் பார்க்க போகிறோம் வானிலை முழுமையாக கேளுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்ற திரைப்பத ஷேர் பண்ணுங்க தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுச்சேரி காரைக்காலிலும் மழை பெய்துள்ளது அடுத்த ஐந்து தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை இலங்கை கடற்கரையை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்க கடற்பகுதிகளில் வருகின்ற ஒன்பதாம் தேதி வாக்கில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக்கக்கூடும் இது அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் வடமேற்கு திசையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென் இலங்கை கடற்கரை பகுதிகளில் மேல்நிலவும் கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் தமிழகத்தில் வரக்கூடிய நவம்பர் பத்தாம் தேதியில் மாலை முதல் நவம்பர் பன்னெண்டாம் தேதி வரை தீவிர கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது தமிழகத்தில் இன்று பெரும்பாலான மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும் சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் அதேபோல வருகின்ற நவம்பர் பதினொன்று பன்னெண்டாம் தேதியில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு அடுத்த எழுத்தாம் வானம் பொதுவாக மேகமூட்டம் காணப்படும் நகரின் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசனம் முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பது முதல் முப்பத்தி ஒன்று டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் அளவிலக்கக்கூடும் அடுத்த நாற்பத்தி மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூத்தம் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசம் முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி நாலு டிகிரி செல்சியஸ் அளவிலக்கூடும் கடந்த தாமானத்தில் பதிவான மலையளவு கன்னியாகுமரி மாவட்டம் ஆறு சென்டிமீட்டர் பதிலுக்கு திருவாரூர் மாவட்டம் ஐந்து சென்டிமீட்டர் பதிலிருக்கு சிவகங்கை கன்னியாகுமரி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தலா நான்கு சென்டமீட்டர் அதே அதேபோல தூத்துக்குடி திண்டுக்கல் திருவாரூர் கோவை கன்னியாகுமரி மாவட்டத்தில் தலா மூன்று சென்டிமீட்டர் பதிலிருக்கு திருப்பூர் திருச்சி மயிலாடுதுறை மாவட்டத்தில் தலா இரண்டு சென்டிமீட்டர் பதிலுக்கு தென்காசி செங்கல்பட்டு தஞ்சாவூர் மதுரை விருதுநகர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் திருப்பூர் திருநெல்வேலி கடலூர் சென்னை தேனி மாவட்டத்தில் தலா ஒன்று செமீட்டர் பதிற்கு மீனக்கான எச்சரிக்கை இல்லை வரக்கூடிய நாட்களில் அறிவிக்கப்படும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறுக்கவும் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் திருப்பத்தை ஷேர் செய்யுங்கள்